தொடர்ந்து பிரதமர் அவைக்கு வரவும் மறுக்கிறார். மணிப்பூர் பற்றிய விவாதத்தை பற்றிய ஒரு அறிக்கையை தருவதற்கும் அவர் மறுக்கிறார். இத்தனைக்கும் மணிப்பூர் வந்து 355வது பிரிவின் கீழே மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற ஒரு மாநிலம். பாதுகாப்பு மற்றும் காவல்துறை எல்லாமே அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன, உள்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. எனவே நேரடியாக பதில் சொல்ல வேண்டியது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தான். அமித்ஷாவை காப்பாற்றுவதற்காகத்தான் பிரதமர் இப்படியான ஒரு நழுவல் நாடகம் நடத்துகிறார் என்பதுதான் என் கருத்து. அமித்ஷா விளக்கம் கொடுத்தால் அவர் மாட்டிக்கொள்வார் பிரதமர். அதனால் தான் வந்து அவரை விளக்கம் குடிக்க போகிறேன் என்று சொல்ல வைக்கிறாரே தவிர, அவர் இதுவரைக்கும் எந்த வகையிலுமே வந்து ஒரு பொது விளக்க தரவே இல்லையே. பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கலாமே. இங்கு முதலில் இருந்தே மோடி என்கிற அந்த ஒற்றை முகம் தான் நிறுத்தப்பட்டது. இந்தியா முழுவதற்குமான ஒற்றை முகமாக அது மாறியது. அப்போது ஒரு பிரச்சனை என்று வரும்போது மோடி தானே பதில் சொல்ல வேண்டும், பிரதமர் தான் பதில் சொல்ல வேண்டும். பல்வேறு நாடுகளின் நாடாளுமன்ற கூட்டத்தில் பேச தெரிந்த பிரதமருக்கு சொந்த நாட்டின் நாடாளுமன்ற கூட்டத்தில் பேச தெரியவில்லையே. ஏன் முதலில் இருந்தே வந்து அங்கு ஆயுதப்படைகள் சட்டம் போன்ற கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன, ராணுவம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. கேள்வியெல்லாம் என்ன என்றால், சிறப்பு விமானங்களில் அதிரடி படையினர் கொண்டு போய் குவிக்கப்பட்டார்கள். அசாம் ரைபிள்ஸ் உட்பட பல்வேறு சிறப்பு பிரிவுகள் அங்கு இருக்கின்றன, ராணுவமும் அங்கு இருக்கிறது. 355வது பிரிவின் கீழே மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழே அது இருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் 3 மாதமாக எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியவில்லை? ஏன் வந்து பெண்கள் மீதான வன்முறைகள் வந்து இப்படி தொடர்ந்து கட்டவிழ்த்து விடப்பட்டன? ஏன் குறிப்பிட்ட இனத்தவர்கள் மட்டும் தாக்கப்பட்டார்கள்? அப்படி என்றால் இது ஒரு இனப்படுகொலை ஆகாதா? இந்த கேள்விக்கெல்லாம் விடை கூற வேண்டியது பிரதமர் மட்டும்தான். பிஜேபியின் அரசியல் வியூகங்கள் ஏதோ மிகப்பெரிய அமித்ஷாவின் சாணக்கியத்தனம், அமித்ஷா தான் தேர்தல் வேட்பாளர் மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தது, அது இப்போது கலைந்து விட்டது. அதே மாதிரி மோடி தான் இந்தியாவின் ஒரே ஒளிமுகம், வெளிநாட்டில் எல்லாம் மோடிக்கு தான் ஆதரவு என்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தது, அது இப்போது கலைந்து விட்டது. வணக்கம், இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமதி தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வளவன். நாடாளுமன்றத்தில் மணிப்பூர் விவகாரம் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. பிரதமரை மட்டும்தான் ஆப்சென்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம். 2 நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன, சபாநாயகர் அனுமதிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பிறகு. ஆனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கறீங்க? அசாமை சேர்ந்த ஒரு MP அவரையே கொண்டு வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சப்மிட் பண்ண போறாரு, கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க சார்? 50 MPs வேண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. தெலுங்கானாவிலிருந்து கொண்டு வந்திருக்கிற நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அவ்வளவு லோக்சபா MPs இருக்கிறார்களா என்பது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அது நடவடிக்கையெல்லாம் முடிவதற்கு 1 வாரம் ஆகும், சில நேரங்களில் 10 நாள் கூட இழுத்து கொள்ளலாம். ஏனென்றால் இப்போது இருக்கிற இந்த சூழ்நிலையில் சபாநாயகர் நாளையே நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அனுமதி கொடுத்து விடுவார் என்றெல்லாம் நாம் அது எதிர்பார்க்கவே முடியாது. BJP will go up to any extent. அது நன்றாகவே தெரிகிறது. லிமிட்லெஸ் அவர்களுடைய எந்த ஒரு நடவடிக்கையுமே அதற்கு வானந்தான் இல்லை. அது மாதிரி எந்த ஜனநாயக விரோத போக்க வேண்டுமானாலும் கடைபிடிப்பார்கள் என்றுதான் நான் உணர்கிறேன். ஆனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பதிலே ஒரு விஷயம் என்னவென்றால், அது வெற்றி காண வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. பல விவாதங்கள் எழலாம். அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு சமமாக பேச வாய்ப்பு தரப்படும். நேர ஒதுக்கீடு குறித்து ஒரு கூட்டம் நடைபெறும். பல்வேறு பிரச்சனைகளை விவாதிக்கலாம் மணிப்பூர் உட்பட. இது வந்து ஜனநாயகத்தின் ஒரு சிறப்பு. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் அந்த நடவடிக்கை சரிதான். ஏனென்றால் தொடர்ந்து பிரதமர் அவைக்கு வரவும் மறுக்கிறார். மணிப்பூர் பற்றிய விவாதத்தை அல்லது அதை பற்றிய ஒரு அறிக்கையை தருவதற்கும் அவர் மறுக்கிறார். இத்தனைக்கும் மணிப்பூர் வந்து 355வது பிரிவின் கீழே மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற ஒரு மாநிலம். 356 என்றால் மத்திய அரசே ஆளுகிறது என்ற அர்த்தம். 355 என்று வரும்போது பாதுகாப்பு மற்றும் காவல்துறை எல்லாமே அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன, உள்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. எனவே நேரடியாக பதில் சொல்ல வேண்டியது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தான். 3 மாதமாக அமித்ஷா என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதே ஒரு பெரிய கேள்வி. அமித்ஷாவை காப்பாற்றுவதற்காகத்தான் பிரதமர் இப்படியான ஒரு நழுவல் நாடகம் நடத்துகிறார் என்பதுதான் என் கருத்து. இல்ல, அமித்ஷா அவர்கள் நேற்றைக்கு நான் பதில் சொல்றேன் உள்ள வாங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறார் இல்லையா? விவாதத்துக்கு நாங்க தயார் அப்படின்ற தரப்புலதான் அவர் நிற்கிறார். இப்ப அவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர் நானே பேசுறேன் அப்படின்னு வர்றதுங்கிறது பிரதமரை காப்பாற்றுவான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அமித்ஷா பேசினால் ஏராளமான விஷயங்கள் வெளியில வருமே. இப்ப எதிர்கட்சிகள் வந்து சும்மா இருக்காது அல்லவா? அது போக இதுல வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதிலேயே பாரதிய ஜனதா MPs MLAக்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. கிட்டத்தட்ட 10 பாரதிய ஜனதா MLAக்கள் மணிப்பூரிலே வந்து நேரடி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள், ராஜினாமா வரைக்கும் போய்விட்டார்கள். MPக்களும் வந்து வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்த பெரும்பாலான MPக்கள் வந்து இது பற்றி கண்டனம் தெரிவிக்கிறார்கள். எனவே அமித்ஷா விளக்கம் கொடுத்தால் அவர் மாட்டிக்கொள்வார் பிரதமர். அதனால்தான் வந்து அவரை விளக்கம் கொடுக்க போகிறேன் என்று சொல்ல வைக்கிறாரே தவிர,
அவர் இதுவரைக்கும் எந்த வகையிலுமே வந்து ஒரு பொது விளக்கம் தரவே இல்லையே. பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கலாமே அமித்ஷா விரும்பி இருந்தால். மொத்தம் கிட்டத்தட்ட 3 மாதம், மே ஜூன் ஜூலை 3 மாதமா அவரது பொறுப்பில் தானே மணிப்பூர் இருந்தது. கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து நேரடியாக மணிப்பூருக்கு போனார், அது மே மாதம். இதுவரைக்கும் இவ்வளவு சம்பவங்கள் நடக்கும் போதும் அமித்ஷா தானே பொறுப்பு. இது குஜராத்தில் அமித்ஷா இதே மாதிரி தான் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் அமைச்சராக இருக்கும்போது இதே மாதிரி தான் சொல்லிக் கொண்டிருந்தார், நான் விளக்கம் தருகிறேன் என்பார். ஆனால் இதில் வந்து மோடி அமித்ஷா ரெண்டு பேருமே வந்து அவர்கள் கூட்டணி தான், ஒரே மாதிரி தான் பயணம் செய்கிறார்கள். இருவரும் வந்து வேறு வேறு அல்ல. எனவே தான் அமித்ஷா பேசி பயனில்லை என்று எதிர்கட்சிகள் நினைக்கின்றன. அது போக மோடி வந்து நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் என்பது ஒரு கடமை என்று தான் நான் நினைக்கிறேன். அதாவது சம்பவம் நடக்கும்போது இவர் கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தார். அதற்கு பிறகு வரிசையாக வெளிநாட்டு பயணம்தான், ஜப்பான் போனார். அதற்கு பிறகு வந்து பாப்பா நியூ கினியா நாட்டிலே வந்து அவர் விருது பெற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு அமெரிக்கா சென்றார். இப்படி தொடர்ந்து பயணம்தான், மே ஜூன் ஜூலை இதுவரைக்கும் அவர் பயணம்தான் மேற்கொண்டிருந்தார். பல்வேறு நாடுகளின் நாடாளுமன்ற கூட்டத்தில் பேச தெரிந்த பிரதமருக்கு சொந்த நாட்டின் நாடாளுமன்ற கூட்டத்தில் பேச தெரியவில்லையே, ஏன்? இல்ல, அதற்கு தான் வலதுசாரி கருத்தாளர்கள் என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, எதுக்கு எல்லாத்துக்கும் பிரதமரே வந்து பேசணும்னு கேக்குறீங்க? அவ்வளவு எஃபிஷியன்டான மினிஸ்டர் இருக்கிறது, எல்லாத்தையும் அவங்களே டீல் பண்ணிப்பாங்கன்னு நீங்க பார்க்க முடியாது. அதுதான் தலைமைத்துவத்தினுடைய அடையாளம், எல்லாத்துக்குமே அவர் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்களே. இப்ப அது ஏற்கத்தக்கது இல்லையா? எல்லா தேர்தல் பிரச்சாரத்துக்கும் எதுக்கு பிரதமரே போகிறார்? அது கர்நாடகமாக இருந்தாலும் சத்தீஸ்கராக இருந்தாலும் எதற்கு போகிறார்? எதற்காக அண்ணாமலை பயணத்தை வந்து அமித்ஷா தொடங்கி வைக்கிறார்? இதுல வந்து இந்த ஆட்சியின் ரெட்டை இன்ஜின் என்று அவர்கள் வர்ணிப்பது ஒன்று மோடி, இன்னொன்று அமித்ஷா. அதில் வந்து யாருக்கும் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. பிற அமைச்சர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு சில அமைச்சர்களின் பெயர்களை தவிர பிற அமைச்சர்களின் பெயர்கள் கூட வந்து நாட்டு மக்களுக்கு தெரியாது. அவர்களெல்லாம் எங்கோ இருட்டில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உண்மையான பாரதிய ஜனதா, உண்மையான ஆர்எஸ்எஸ் தத்துவம் இது கிடையாது, கூட்டு தலைமை தான். ஆனால் இங்கு கடந்த 10 ஆண்டுகளாக வந்து பிரதமர் மோடி முதலிலே வந்து பாரதிய ஜனதாவின் தலைவராக அமித்ஷா, இப்போது உள்துறை அமைச்சராக அமித்ஷா. அமித்ஷா தான் எல்லா மாநிலங்களுக்கும் வருகிறார், மணிப்பூருக்கு அவர் பொறுப்பாளராக இருக்கிறார். பிரதமரை பொறுத்தவரையில் அவர் தான் இந்த தேர்தல் முகமாக தெரிகிறார். பாரதிய ஜனதாவின் ஒற்றை முகம், சத்தீஸ்கரில் என்ன முதல்வர் வேட்பாளருக்காக ஓட்டு கேட்கிறார்கள், கர்நாடகத்தில் முதல்வர் வேட்பாளருக்காக ஓட்டு கேட்டார்கள். இதுவரைக்கும் ஏன் வந்து அங்கு பாரதிய ஜனதா சார்பாக எதிர்கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கவே முடியவில்லை? ஏனென்றால் அப்படி தேர்ந்தெடுத்தால் மோடியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவேதான் இந்த நிலை. இதுல வந்து உண்மையிலேயே மோடி மட்டும் பதில் சொல்ல வேண்டும் என்று கூட நாம் சொல்ல வேண்டியது இல்லை. இது வந்து ஒரு கூட்டு தலைமையாக அல்லது வந்து மந்திரி சபையின் கூட்டு பொறுப்பாக இதுவரைக்கும் நடந்திருந்தால் அந்த கேள்வி வராது. இங்கு அப்படி இல்லை. இங்கு முதலில் இருந்தே மோடி என்கிற அந்த ஒற்றை முகம்தான் நிறுத்தப்பட்டது. இந்தியா முழுவதுக்குமான ஒற்றை முகமாக அது மாறியது. எல்லா மாநிலங்களிலும் மோடி நிற்பதாகத்தான் பொருள் என்கிற ரீதியில் தான் பிரச்சாரம் நடந்தது. அப்போது ஒரு பிரச்சனை என்று வரும்போது மோடி தானே பதில் சொல்ல வேண்டும், பிரதமர் தான் பதில் சொல்ல வேண்டும். இன்னும் சொல்லப்படாத அவரது தார்மீக கடமை, நீங்கள் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் ஒரு பெரிய விரும்பத்தகாத சம்பவம் நடக்கும்போது அந்த நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தான் உடனடியாக பதில் சொல்வார்கள், மற்றவர்கள் அல்ல. வடகிழக்கு அதனுடைய வளர்ச்சிக்குன்னு ஒரு அமைச்சரை போட்டிருந்தாங்க, கிஷன் ரெட்டின்னு சொல்லிட்டு. அவர் தெலுங்கானால அங்கே இருக்கக்கூடிய பிஆர்எஸ் எதிர்த்து கொட்டு மழையில் போராட்டம் பண்ணார் அப்படின்னு பாஜக தலைவர் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தலைமையில் இருக்க வேண்டிய இவங்க ரெண்டு பேரும் எடுக்கலாம் போது அது அப்படித்தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது. கிஷன் ரெட்டி வடகிழக்கு மாநிலங்களில் என்ன செய்தார் என்றே உண்மையில் தெரியவில்லை. இப்போது அவர் தெலுங்கானாவிலே ஏற்கனவே வந்து அங்கு கரீம்நகர் எம்பி என்று நினைக்கிறேன், அவர் தான் இருந்தார் மாநில தலைவராக. அவரும் நடைபயணம் எல்லாம் போய்கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு கிஷன் ரெட்டி வந்தார், முன்னாள் முதல்வர், அது தெலுங்கானாவின் முன்னாள் முதல்வர், ஒரு தெலுங்கானாவில் அறிய தகுந்த ஒரு முகம்தான். வடகிழக்குக்கும் அவருக்கும் உண்மையிலேயே சம்மந்தம் கிடையாது, ஆனாலும் அவருக்கு அந்த பொறுப்பு தரப்பட்டிருந்தது. இப்போது அவர் அந்த பொறுப்பிலிருந்து கிட்டத்தட்ட விலகிவிட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், இதுவரைக்கும் அவர் வாய் திறந்து எதுவுமே சொல்லவில்லை. தெலுங்கானா மாநிலத்திலே வந்து மீண்டும் முதல்வர் ஆகலாம் என்கிற ஒரு நப்பா செயல் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. பவன் கல்யாண் அந்த ஸ்டார் வேல்யூவில் நடக்கும் என்று நினைக்கிறார்கள். பவன் கல்யாண் அண்ணன் சிரஞ்சீவி அதே ஸ்டார் வேல்யூவை பயன்படுத்தி என்ன கதி ஆனார் தான் நமக்கு தெரியுமே, ஒன்றுபட்ட ஆந்திராவில். கடைசியில் அவர் பிரஜாராஜ்யம் என்று நினைக்கிறார் அந்த கட்சிக்கு பேர். இவர் ஜனசேனா, ஜேஎஸ்பி, அவர் பிரஜாராஜ்யம். பிரஜாராஜ்யம் கடைசியில் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்தது. இவர் பவன் கல்யாண் கடைசியில் பிஜேபியோடு சேரப்போகிறாரா என்ன என்று எனக்கு தெரியவில்லை. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், பிஜேபியின் அரசியல் வியூகங்கள் ஏதோ மிகப்பெரிய அமித்ஷாவின் சாணக்கியத்தனம், அமித்ஷா தான் தேர்தல் விற்பனர் மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தது, அது இப்போது கலைந்து விட்டது.
அதே மாதிரி மோடி தான் இந்தியாவின் ஒரே முகம், ஒளிமுகம், இது வெளிநாட்டில எல்லாம் மோடிக்கு தான் ஆதரவு என்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தது. அது இப்போது கலைந்து விட்டது. அது கலைவதை பொறுக்க முடியாதவர்கள் வந்து இது மாதிரியான முட்டுக்கட்டைகளை கொடுக்கிறார்கள். அரசியல் முட்டுக்கட்டை, அதாவது முட்டு கொடுத்தல், முட்டுக்கட்டை என்று சொல்லக்கூடாது. இந்த வாழை மரம் இதெல்லாம் சாயும் போது முட்டுக்கட்டை வைப்போம் அல்லவா, அதே மாதிரியான முட்டுக்கட்டை கொடுக்கிறார்களே தவிர நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் நன்றாகவே தெரியும். ராகுல் அந்த 2 ஆண்டு சிறை தண்டனை வந்த அன்றைக்கே அல்லது அதற்கு அடுத்த நாளே உடனடியாக நீங்க காலி செய்யணும்னு வேக வேகமாக செயல்பட்டது லோக்சபாவினுடைய சபாநாயகரனுடைய அலுவலகம். இப்ப இந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன் போயிருக்கிறது, என்ன ஸ்பீடு இருக்கும், வராமலே அவரால் வைத்திருக்க முடியுமா? மழைக்கால கூட்டத்தொடர் முடிவடைவதற்கு இன்னமும் 2 வாரம் தான் இருக்கு. கூட்டத்தொடரை வந்து முன்கூட்டியே கூட முடித்து வைப்பதற்கான அதிகாரம் எல்லாம் இருக்கு. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நடத்த விடுவார்களா என்பதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கிறது. காரணம் வந்து ஏராளமான குற்றச்சாட்டுகள் அதில் வெளியே வரும். மணிப்பூரில் இப்போது இணையம் வந்து பார்சியலாக ஒரு அந்த பார்சியலாக நீக்கப்பட்டிருக்கிறது. இணைய முடக்கம் சில நிபந்தனைகளோடு நீக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்னமும் பல சம்பவங்கள் குறித்த வீடியோக்கள் வெளியே வரும் என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம் வந்து அவர்களது பல நிபந்தனைகளை வந்து செயல்படுத்த முடியாது என்று இன்றைக்கு காலையிலே ஆங்கில பத்திரிகைகளிலே மணிப்பூரை சேர்ந்த அந்த ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக வந்து ஒரு இணைய இணைப்பு நமக்கு ஃபைபர் வழியாக வீட்டுக்கு வருகிறது, ஆனால் நீங்கள் வைஃபை பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி வந்து நாம் கண்ட்ரோல் செய்ய முடியும்? ஒருவர் வந்து அது வைஃபை பயன்படுத்தாமல் எப்படி இருக்க முடியும்? அது வைஃபை சுவிட்சை ஆன் பண்ணால் வைஃபை வந்து விடும், அது எப்படி அந்த நிபந்தனையெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆங்கில பத்திரிகைகளிலே அவர்களது பேட்டிகள் வெளிவந்திருக்கின்றன. எனவே இனிமேலும் பல்வேறு வீடியோக்கள் அல்லது படக்காட்சிகள் அல்லது கலவர சம்பவங்கள் எல்லாம் வரும் என்று தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து மணிப்பூர் பெண் போராளி ஷர்மிளா அவர்கள் இங்கு தான் இருந்தார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதம் வரைக்கும் தமிழ்நாட்டு 11 மாதம் முன்பு கூட தமிழ்நாட்டில் தான் இருந்தார். கொடைக்கானல் பக்கத்திலே பெருமாள் மலையிலே இருந்தார். அங்கு தான் அவர் அந்த தேர்தல் தோல்வி கொடுத்த ஒரு விரக்தியிலே வந்து அவர் இங்கு வந்தார். அவரது நீண்ட நாள் காதலரை இங்கு கொடைக்கானல் வைத்து தான் திருமணம் செய்து கொண்டார். பல பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அவர் நல்ல அவர்களோட நல்ல பழக்கமும் இருந்தது. ஒரு 9-10 மாதத்துக்கு முன்பு மணிப்பூர் நிலவரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டு தான் அவர் மணிப்பூர் திரும்பி இருக்கிறார். அதாவது ஏற்கனவே இது 1 வருடமாகவே இந்த நிலைமையில் தான் இது இருந்திருக்கிறது. ஆனால் அதை மணிப்பூர் முதல்வர் வந்து அவர் எந்த வகையிலும் அதை கட்டுப்படுத்த முயலவே இல்லை என்பதுதான் ஒரு பெரிய வேதனை. வெறுமனே வாக்கு அரசியலுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆற போட்டார்கள். எனவேதான் அது நீர்பூத்த நெருப்பாக இருந்திருக்கிறது. இப்போது அது கொழுந்து விட்டு எரிகிறது. இத்தனைக்கும் இந்த மணிப்பூரின் இன்றைய முதல்வர் இதற்கு முன்பு பிராந்திய கட்சியிலே தலைவராக இருந்திருக்கிறார், அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் அமைச்சராக இருந்திருக்கிறார், அதற்கு பிறகு பாரதிய ஜனதா முதல்வர். ஒரு மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த ஒருவர் தான். ஆனால் பாரதிய ஜனதா அதன் வாக்கு அரசியல், அந்த வாக்கு வியூகம், மத வெறுப்பு, இதற்கு நடுவிலே வந்து உண்மையிலேயே ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களாலும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. காரணம் குற்றம் சாட்டுவதே வந்து பாரதிய ஜனதாவின் எம்எல்ஏக்கள் தான். இந்த குற்றம் சாட்டுவதே இது ஏற்கனவே தடுத்து நிறுத்தியிருக்கலாம். பிரதமர் அவர்கள் இத்தனை வெளிநாடுகளுக்கு சென்றார், நாங்கள் வந்து மே மாதமே அவரிடம் வந்து இது பற்றி பேசுவதற்கு நேரம் கேட்டோம், இன்றைய காலையில் கூட செய்தி வந்திருக்கிறது. ஆனால் அவர் தர மறுத்தார், தரவே இல்லை, அதாவது இக்னோர்டு, வி ஆர் இக்னோர்டு, எந்த பதிலுமே வரவில்லை. அப்படியான சூழ்நிலையில் தான் இந்த நிலைமை இவ்வளவு முற்றியது. முற்றியதுக்கு காரணம் பாரதிய ஜனதா தான் என்று சொல்வது பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள். ஒரு பக்கம் மாநிலங்களவையில குறுகிய கால விவாதத்துக்கு பண்ண நான் அனுமதிக்கிறேன் அப்படிங்கிறது, அந்த இடத்துல ஏதோ ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு நெகோசியேஷனுக்கு வராங்கன்னு புரிஞ்சுக்கிறது, அவை நடவடிக்கை ஒத்தி வைக்க முடியாது ஆனா பேசலாம் அப்படிங்கறது எப்படி பாக்குறது தன்கருடைய அந்த கூற்று? அதாவது இன்றைய உதவி ஜனாதிபதி இதற்கு முன்பு வந்து அவர் வந்து மேற்கு வங்காளத்தில் என்னவெல்லாம் செய்தார் என்பது நமக்கு தெரியும். அவரது மனப்போக்கு என்பது இப்படி தான் இருக்கும். அதாவது சும்மா தடுக்கிலே பாயிற ஒரு முயற்சி தான். எதிர்கட்சிகளை ஏதாவது ஒன்று சொல்லி குழப்ப பார்ப்பது அல்லது தங்களுக்கு ஆதரவாக வாதங்களை வைப்பதற்கு ஒரு வழிவகை தேடிக்கொள்வது ஒரு அரசியலின் சூத்திரம்தான். மேற்கு வங்க ஆளுநராக இருக்கும்போது பெருங்குடச்சல் கொடுத்து கொண்டிருந்தார். நமது ஆளுநருக்கு ஒரு சமமாக வைத்து பார்க்கலாம். அவரை அந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டார். உதவி ஜனாதிபதியாகி ராஜ்யசபா தலைவராக இருக்கிறார். இப்போதும் அப்படித்தான் நடந்து கொள்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து நீதிமன்றங்களை பற்றியெல்லாம் குறித்த விஷயம் அவர் பேசியதெல்லாம் வந்து மிகப்பெரிய மோசமாக இருக்கும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் கொலிஜிய சிஸ்டம் இதை பற்றி எடுத்து பேசியது,
ஒரு ராஜ்யசபா தலைவருக்கு உண்டான ஒரு கண்ணியத்தோடயே அவர் நடந்து கொள்ளவில்லை, உதவி ஜனாதிபதி பதவிக்குரிய கண்ணியத்தோடு அவர் நடந்து கொள்ளவில்லை. சார், இப்ப சர்வதேச ஊடகங்கள் சர்வதேச நாடுகளுடைய கவனத்தை இது பெற்றிருக்கிறது. இந்திய நாடாளுமன்றத்தில் தான் லேட்டா வருது, பிரிட்டன்ல பேசியாச்சு, ஐரோப்பிய யூனியன்ல பேசியாச்சு, அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலாளர்கள் பேசியிருக்காங்க. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒருவேளை அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்ல அவங்களால பிரச்சனைகளுக்கு உள்ளாகலாம், ஆனால் சர்வதேச ஊடகங்களை என்ன செய்ய போகிறார்கள் மோடி அமித்ஷா டிவோன்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா. பொதுவாக இங்கிருக்கிற ஊடகங்கள் கொஞ்சம் கள்ள மௌனம் சாதித்தன என்பதுதான் எனது கருத்து, முதலிலிருந்து எனது கருத்து அதுதான். ஆனால் சில ஆதாரங்கள் கிடைத்திருக்காது, படக்காட்சிகள் இல்லை, அது ஒரு பெரிய சிக்கல். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கான சிக்கல் அதுதான். இன்றைக்கு தினத்தந்தி பத்திரிகையிலே மணிப்பூர் மாநில முதல்வரின் பேட்டி மிக விரிவாக தலைப்பு செய்தியாக வெளிவந்திருக்கிறது, முதல் பக்க செய்தியாக வெளிவந்திருக்கிறது. அவர் சில விஷயங்களை கூறுகிறார், அதிலே சில நியாயங்கள் தெரிகின்றன. உதாரணமாக, இந்த பிரச்சனை என்பது ரொம்ப நீண்ட ஆண்டுகால பிரச்சனை, இதை வந்து எப்படி உடனே தீர்க்க முடியும் என்று அவர் ஒத்துக்கொள்கிறார். அதாவது பிரச்சனை என்பது நீண்ட காலமாக இருக்கிறது, காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் இருந்த பிரச்சனை தான். ஆனால் இப்போது ஏன் இது முற்றியது என்றால், ஒரு 10 ஆண்டுகளாக கடைபிடித்த அந்த வெறுப்பு அரசியல் தான் காரணம். அதாவது அடிப்படையிலேயே இந்த சமவெளி பகுதியில் கூடிய சமவெளி பகுதியில் இருந்த மைத்தீஸ், மலைப்பகுதிகளில் இருந்த மலைவாழ் மக்கள், இவர்கள் ரெண்டு பேருக்கு இடையே வந்து பெரிய கலாச்சார வேறுபாடு இருக்கிறது. ஆனால் இருவரும் அவரவர் பகுதியிலே அமைதியாக வாழ்ந்து வந்தார்கள். சமவெளி பகுதியில் இருப்பவர்கள் மலைப்பகுதிகளிலே வந்து நிலம் வாங்க முடியாது, குடியேற முடியாது. மலைப்பகுதியிலே இருப்பவர்கள் சமவெளி பகுதியில் வாங்கலாம், ஆனால் அவர்கள் வாங்குவது இல்லை. இம்பால் பகுதியிலே பணியாற்றுபவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். பல்வேறு இடங்களிலே அவர் பணியாற்றி வந்தார்கள், ஆண்களும் பெண்களும் பணியாற்றி வந்தார்கள். இரண்டு பேருக்கும் இடையே வந்து கலாச்சார வேறுபாடு காரணமாக பெரிய நல்லுறவு இல்லை. திருமண உறவுகள் என்று பார்த்தாலும் ரொம்ப பெரிய அளவுக்கு எதுவுமே இல்லை. இப்படிதான் அந்த மாநிலத்தின் கலாச்சாரம் இப்படித்தான் இருக்கிறது. வடகிழக்கு பகுதியை அஸ்ஸாம் நீங்களாக ஒன்றுபடுத்தியதே ஒரு 300 வருடங்களுக்கு முன்பே அது ஒன்றுபட்டு விட்டது. ஒன்றுபட்ட போது அதுக்கு வந்து மணிப்பூர் என்கிற பெயர் இல்லை. வைணவம் பூந்த பிறகு அந்த சமஸ்கிருதமயமாக்கல் வந்தபோது தான் மணிப்பூர் என்கிற பெயர் வந்தது. அப்படியே வந்து அந்த மணிப்பூரி உள்ளூர் தெய்வங்கள், அதாவது மலைப்புற தெய்வங்கள் எல்லாமே வந்து சமஸ்கிருத தெய்வங்களாக மாற்றப்பட்டன. ஜாதி அடுக்குகளும் வந்திருக்கிறது. அதில் வந்து பழைய ராஜாக்கள், ராஜகுமாரர்கள், ராஜகுமாரிகள் அவர்கள் இன்னமும் வந்து மேட்டுக்குடியினராக வாழ்கிறார்கள். இந்த பிரச்சனைக்குள் அவர்கள் வரவே இல்லை. ஆர்கேக்கள் என்று அவர்களை கூறுகிறார்கள். மற்றவர்கள் பிராமணர்கள், அவர்கள் வந்து சடங்குகளை செய்பவர்கள், சமையல்காரர்கள், இப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்களை வந்து சத்திரியர்கள் என்று வகைப்படுத்தி விட்டார்கள். ஆனால் மணிப்பூரின் பழைய வரலாறை பார்த்தால் அப்படியான வரலாறு இல்லை. சத்திரியர்களாக்கப்பட்டவர்கள் சிங் என்கிற அடைமொழியை சேர்த்து கொண்டார்கள். நீங்கள் முதல்வர்கள் பட்டியல் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் சிங் என்ற அந்த பின்னொட்டு இருக்கும். எனவே மலைகளில் வாழ்பவர்கள் இயல்பாகவே வந்து பட்டியலினத்தவர்கள் ஆக்கப்பட்டார்கள், மலைவாழ் மக்கள், அதாவது ஷெடியூல்டு ட்ரைபு. ஆக முதலிலிருந்தே இந்த பிரச்சனை இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 40-50% பேர் மைத்திகள், மற்றவர்கள் வந்து மலைவாழ் மக்கள். ரெண்டு பேரும் சமபலம் அல்லது சில பகுதிகளிலே மைத்திகள் கூடுதல் பலம், குறிப்பாக சமவெளி பகுதியிலே கூடுதல் பலம். 60 சட்டமன்ற தொகுதி, 40 வந்து சமவெளி பகுதிகளுக்கு, 20 வந்து மலைப்பகுதிகளுக்கு, 40-ல 39 வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் வைத்தது தான் அந்த அரசியல் ஆதிக்கம் என்றாகிவிட்டது. இம்பால் பகுதிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து தான் பாரதிய ஜனதா அரசு முதலிலிருந்தே செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆக மார்ச் மாதத்திலேயே இதற்கான பொறி விழுந்து விட்டது, தொடர்ந்து அது அணையாமல் பார்த்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. ஹைகோர்ட் தீர்ப்பு என்பது அந்த பொறியை வந்து ஊதிவிட்ட தீர்ப்பு கூட இல்லை, அது ஒரு ஆணை தான். அந்த ஆணையில மைத்திகளை வந்து எஸ்டி பிரிவில் சேர்ப்பதற்காக பரிசீலிக்க வேண்டும் என்றால் அதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னவென்றால், நான் ஏற்கனவே கூறிய மாதிரி ஜாதி அடுக்குகள் வந்துவிட்டது. நம்ம எஸ்டி பிரிவுக்கான அப்படியான சேர்ப்பதற்கான உரிமை கூட மாநில அரசுக்கு இல்லை. ஏனென்றால் அது மத்திய அரசின் நிர்வாகத்தின் கீழ் வருவது. நீங்க வந்து ஷெட்யூல்டு ட்ரைபா மாற்றணும் அப்படின்னா அதுக்கான தனியான விதிகள் இருக்கு, மத்திய அரசின் நிர்வாகம் இருக்கு, மத்திய அரசின் துறைகள் இருக்கு, அப்படியெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. ஆனால் ஹைகோர்ட் பரிசீலிக்கணும்னு சொல்லும் போதே வந்து மாநில அரசு அது வந்து மத்திய அரசின் பொறுப்பு என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் சொல்லவில்லை. காரணம் அந்த வாக்கு அரசியல் தான், வெட்ட வெளிச்சமாக தெரிந்த உண்மை இதெல்லாம். அப்படியாக இருக்கும்போது பிராமணர்களும் சத்திரியர்களும் எப்படி வந்து ஷெட்யூல்டு ட்ரைப் ஆக முடியும்? அதை தாண்டி வந்து அங்கு வந்து சமவெளி பகுதியில் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், அவர்களும் ஷெட்யூல் ட்ரைப் ஆகவே முடியாது. எனவே அந்த பட்டியலில் அவர்களை சேர்க்கவும் முடியாது. இவர்கள் எப்படி மலைவாழ் மக்கள் பயந்தார்கள், தங்கள் பகுதிகளில் நிலம் வாங்கி விடுவார்கள் என்றுதான் முதல் பயம் வந்தது.
நிலம் வாங்கக்கூடாது என்கிற அந்த கட்டுப்பாடு இருக்கும்போது நிலம் வாங்கி விடுவார்கள் என்கிற பயம் வந்தது. கிட்டத்தட்ட சமோலி பகுதியிலே வந்து மொத்த விவசாயம், அதாவது பணப்பயிர் விவசாயம் என்பது 10-15% தான். மலைப்பகுதிகளிலே வந்து பணப்பயிர் விவசாயம் கிடையாது, ஆனால் வனப்பயிர் விவசாயம் இருக்கிறது. இதில் வந்து நடுவில் கசகசா பயிரிடுதலும் இருக்கிறது. இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன் மணிப்பூரில் முதலிலிருந்தே இருக்கிறது. முதலிலிருந்தே வந்து அங்கே ஆயுதப்படைகள் சட்டம் போன்ற கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன, இராணுவம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. கேள்வியெல்லாம் என்ன என்றால், சிறப்பு விமானங்களில் அதிரடி படையினர் கொண்டு போய் குவிக்கப்பட்டார்கள். அசாம் ரைஃபிள்ஸ் உட்பட பல்வேறு சிறப்பு பிரிவுகள் அங்கு இருக்கின்றன, இராணுவமும் அங்கு இருக்கிறது. 355வது பிரிவின் கீழே மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழே அது இருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் 3 மாதமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை? ஏன் வந்து கிறிஸ்தவ தேவாலயங்களை எரிக்க விட்டார்கள்? ஏன் வந்து பெண்கள் மீதான வன்முறைகள் வந்து இப்படி தொடர்ந்து கட்டவிழ்த்து விடப்பட்டன? ஏன் குறிப்பிட்ட இனத்தவர்கள் மட்டும் தாக்கப்பட்டார்கள்? அப்படி என்றால் இது ஒரு இனப்படுகொலை ஆகாதா? இந்த கேள்விக்கெல்லாம் விடை கூற வேண்டியது பிரதமர் மட்டும்தான். கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.